அருள்மிகு பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் அவர்களின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் திராவிட மாடல் அரசின் நாடி துடிப்பு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் இளைஞர்களின் நாளைய நம்பிக்கை மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களையும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் திமுக நிர்வாகிகளையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறார் ஆவடி மாநகர செயலாளர் மற்றும் பணிகள் குழு தலைவர் ஆவடி எஸ் என் ஆசிம் ராஜா. என்னது அவ்வளோ ஈஸியாவா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா இப்படிங்கறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? அஜித் வர்சஸ் விஜய் ஒரு 7-8 வருஷத்துக்கு பிறகாக ஒன்றாக ஒரே நேரத்துல அவர்கள் படம் ரிலீஸ் ஆகுது. தில்ராஜ் வந்து நேற்றுக்கு ஒரு பேட்டியில குறிப்பிட்டு சொல்றாரு, தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு நம்பர் ஒன் நடிகர் விஜய் தான், அவருக்கு அதிக தியேட்டர் கிடைக்கல, ஒரு மோனோபோலி நடக்குது, நான் உதயநிதியை சந்திக்க போறேன். தெலுங்கு மக்களும் படம் பார்த்து கொண்டாடுவதிலே தமிழகத்தை விட சிறந்தவர். அப்படி இருக்கிற இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு முதல்ல எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு 100 கோடி வாங்கிட்டு இருந்த ஒரு ஹீரோவை 125 கோடி கொடுத்து உன்னை யார் புக் பண்ண சொன்னது? ஆந்திரா தனியா போய் செழிப்பா ப்ரொடியூசர்லாம் அங்கே ரொம்ப தெம்பா இருக்கிறாங்க. வீடு பங்களா அரசாங்கம் கட்டி கொடுத்துருக்கு. கேரளா பிரமாதமா இருக்கு. அந்த ஹீரோக்கள் அற்புதமாக உழைக்கிறாங்க. ஆனால் இந்த தமிழ்நாடு மட்டும்தான் இன்னும் தலை குனிஞ்சே இருக்கு. ஒரு படம் எடுத்தீங்களா, ப்ரொடியூசர் அடுத்து படம் எடுக்கிறாரா என்ன ஆனாரு? படம் எடுக்க முடியல, லாஸ் அந்த டைரக்டர் தான் காரணம். ஆனா விஜய் கேட்டிருக்கலாம், ஏன் ஒரு 100 நாள் எடுக்க வேண்டிய படத்தை நீ 150 நாள் போற, நான் கால் ஷீட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தா அந்த செலவை நான் கட்டுப்பட்டிருக்கோம், ப்ரொடியூசர் வந்து தப்பிச்சிருப்பார். அஜித் என்ன சாதாரண ஹீரோவா? ஒவ்வொரு படமும் எது வசூல் அதிகமாகுதோ அன்னைக்கு அது பெரிய ஹீரோ பெரிய படம். ரெஜைன் மூவிஸ் அவங்க வெளியிடாம இருந்தா சமமான தியேட்டர்கள் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு, விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து தியேட்டர் உரிமையாளர்கள் படத்தை பர்ச்சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் தில்ராஜ் சொல்றாரு. அவர் ஒரு நாள்ல வந்து ஃபிளைட்ல வந்து அரை மணி நேரம் பேசிட்டு போறவருக்கு என்ன தெரியும்? அஜித் ஒண்ணு சாதாரண ஹீரோ இல்ல. இல்ல அஜித் அவர் குறைச்சு மதிப்பு இல்ல, இன்னைக்கு நம்பர் ஒன் ஹீரோவா விஜய் இருக்காரு. இல்ல ரெஜினா பலிங்கறாரு, பிரச்சனை இருக்கு. அப்ப உதயநிதி ஸ்டாலின் எதுக்கு பாக்கணும்? வந்துட்டு போனவர் சொல்றத புடிச்சிட்டு அவர் சொல்றாருன்னா வந்தாரை வாழ வைக்கும் ஊர் தான் சார். அதனாலதான் அது பாருங்க கோவம் வரும். இப்படி யாருன்னா சொன்ன மரியாதை எல்லாம் பேசுவோம். என் தமிழ்நாட்டை கெடுத்து குட்டிச்சவர் ஆகிட்டு. இந்த வாரிசு ஷூட்டிங் போற ஹைதராபாத் நடந்ததுங்க. சரி, அப்போ விஜயன் தமிழன் தானே? இல்ல 70% அங்க நடத்துங்க. தமிழ்நாட்டு தொழிலாளிக்கு வேலை இல்லை, இங்க தெலுங்கு தொழிலாளியை காப்பாத்துறீங்க, இண்டஸ்ட்ரி அங்க நல்லா இருக்கு, அது சொல்லியிருக்கலாம்ல. தமிழ் தமிழ் தமிழ்ங்களா? தமிழ் பணம் வேணும், பணம் சம்பளம் ஏத்திக்குவீங்க, ஆனா தமிழ் தொழிலாளி வேலை கொடுக்க மாட்டேன். அவரு தனியா அவருடைய தொழிலை பார்த்துட்டு போட்டோம் ரைட்டு, அவங்க அவங்களுடைய தொழில அதை பண்ணிட்டு இருக்கா, எங்க படத்துல கொஞ்சம் கை வச்சா சிக்கல் ஏற்படுது அப்படின்னு. அஜித் அப்ப என்ன மட்டமா மதிக்கிறீங்களா? பாரிசு படம் ரெட் ஜெயிண்ட்க்கு போக கூடாதுன்னு விஜய் ரொம்ப கண்ணு கருத்துமா இருந்ததாக எல்லாம் தகவல் வருது. நான் தெரியாத அது என்ன, நாளைக்கு அது சிக்கல் ஏற்படுது. கடந்த முறை பீஸ்ட்லயே நமக்கு வந்து சொதப்பிட்டாங்க, பிரச்சனை ஆகி போச்சு. பாருங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் விஜய்க்கு பிரச்சனை வருது, அது காரணம் அவர்தான். விஜய்க்கு இந்த பட சிக்கல் ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே சில கட்சிகள் குரல் கொடுக்குறாங்க, முக்கியமா திரு அண்ணாமலை குரல் கொடுக்குறாங்க. நாளைக்கு அவர் படத்துல ஏதாவது சிக்கல்னா நீங்க சொல்லுங்க, நான் வரேன், நாங்க பேசுறோம் அப்படின்ற அவர் தான் காத்துக்கிட்டே இருக்காரு சிக்கலை உருவாக்கி உள்ள போறது. திரைத்துறையினருக்குள்ளார உதயநிதியின் ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து ஆதிக்கம் செலுத்துதுன்னு யாரும் குமரல் எல்லாம் கிடையாது, எல்லாம் அமைதியா இருக்கிற மாதிரி எல்லாம் சுதந்திரமா இருக்குங்க. அப்போ இல்லை, சைலண்டா ஓடிட்டு இருக்கு. ஆமா, ஆதிக்கமே இல்லை. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தயாரிப்பாளர் நடிகர் கே ராஜன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ராஜன் சார். வணக்கம். நெஞ்சில் உரமமின்றி நேர்மை திறமமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி. நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டால். பாரதி, மகாகவி பாரதி. பாரதியாரோடு தொடங்கி இருக்கிறோம் இந்த பேட்டியை, அதே வேகத்தோடு பயணிக்கட்டும். சினிமா அரசியல் இரண்டையும் தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து பிரிச்சே பார்க்க முடியல, இரண்டரை கலந்துதான் இருக்கிறது. இந்த வாரிசு வெர்சஸ் துணிவு இந்த ரெண்டு படமும் ஒரே நாளில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அஜித் வெர்சஸ் விஜய் ஒரு 7-8 வருஷத்துக்கு பிறகாக ஒன்றாக ஒரே நேரத்தில் அவர்கள் படம் ரிலீஸ் ஆகுது. அதில் விஜய் படமான வாரிசு படத்துக்கு தியேட்டர் சரியாக கிடைக்கல அப்படின்னு அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் தில்ராஜ் வந்து நேற்றுக்கு ஒரு பேட்டியில் குறிப்பிட்டு சொல்கிறாரு, தமிழ்நாட்டிலே இன்னைக்கு நம்பர் ஒன் நடிகர் விஜய் தான், அவருக்கு அதிக தியேட்டர் கிடைக்கல,
ஒரு மோனோபோலி நடக்குது, நான் உதயநிதியை சந்திக்க போறேன் அப்படின்னு உதயநிதி மேல ஒரு விமர்சனத்தை வைப்பது போலதான் அவர் சொல்லியிருக்காரு. உதயநிதி ஏன் சந்திக்கணும், மோனோபோலி நடக்குதுன்றாரு. அப்ப உதயநிதி வாரிசு படத்துக்கு அவர் வந்து தியேட்டர் கொடுக்கல அப்படின்றாரு. ஏன்னா துணிவு படத்துடைய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் எடுத்திருக்காரு. ரெட் ஜெயின் மூவி, எஸ் ரெட் ஜெயின்ட் எடுத்திருக்குது. அந்த விமர்சனத்துக்கு என்ன ஒரு பதில் கொடுக்க போறீங்க நீங்க? உங்க பார்வையில விஜய் படத்துக்கு சரியா தியேட்டர் கிடைக்கலன்றாரு சார். தில்ராஜ் என்பவர் ஆந்திர மாநிலத்திலே ஒரு பெரிய ப்ரொடியூசர், அவருக்கு ஆந்திராவை பற்றி நிறைய தெரியும். அந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப செழிப்பாக இருக்கு. அங்கே இருக்கிற இயக்குநர்களும் சரி நடிகர்களும் ப்ரொடியூசர்ஸுக்கு அவ்வளோ ஒத்துழைக்கிறாங்க. அப்படி ஒரு நல்லா இருக்கிற இண்டஸ்ட்ரி, மக்களும் தெலுங்கு மக்களும் படம் பார்த்து கொண்டாடுவதிலே தமிழகத்தை விட சிறந்தவர்கள். அப்படி இருக்கிற இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு முதல்ல எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு 100 கோடி வாங்கிட்டு இருந்த ஒரு ஹீரோவை 125 கோடி கொடுத்து உன்னை யார் புக் பண்ண சொன்னது? சென்னை நடிகர் சங்கம் தானே இது. அதெல்லாம் ஒண்ணுதானே, எல்லாரும் சென்னை ராஜ்யதானி. சரி, இருந்தபோதுதான் தமிழ்நாட்டு சென்னைக்குள்ள ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லாம் இங்கதான் இருப்பாங்க. சென்னையில என்டிஆர் இருப்பாரு, நான் பிரேம் நசீர், ராஜ்குமார் விடுட்டு டிரஸ்ட்புரம், என்டிஆர் விடு ரங்கராஜபுரம். அப்போ சென்னையில வாகினி ஸ்டுடியோ ஏவிஎம் நடந்தது உண்மை. ஆனால் எல்லாம் பிரிஞ்சு மாநிலங்கள் பிரிஞ்ச பிறகு ஆந்திரா தனியா போய் செழிப்பா, ப்ரொடியூசர்லாம் ரொம்ப தெம்பா இருக்கிறாங்க. வீடு பங்களா அரசாங்கம் கட்டி கொடுத்துருக்கு. கேரளா பிரமாதமா இருக்கு, அந்த ஹீரோக்கள் அற்புதமா ஒத்துழைக்கிறாங்க. கர்நாடகா எங்கேயோ கீழ இருந்தது தூக்கி நின்று. ஆனால் இந்த தமிழ்நாடு மட்டும்தான் இன்னும் தலை குனிஞ்சே இருக்கு. இங்க இருக்கிற ஹீரோக்களும் சரி இன்னும் சில பெரியவங்களும் யாருக்கும் ஒத்துழைப்பு தருவதில்லை. தான் வாழணும், தான் பிழைக்கணும் என்று ஆயிடுச்சு. எங்க தமிழ்நாடு உருப்படல, இன்னும் அது உருவாகல, அது கால் இன்னும் வரல. சரி, தில்ராஜ் சென்னை வந்து இவருக்கு 100 கோடியை 125 கோடி ஆக்கி தெலுங்குலயே டப் பண்றார். இப்போ அடுத்து எங்க தமிழ் ப்ரொடியூசருக்கு ஒரு டேட்டுனா இவர் 100 வாங்குவாரா 125 வாங்குவாரா? அது பிறகு பின்னாடி நடக்கிற பஞ்சாயத்து. பிறகெல்லாம் இல்ல, ஏத்தி விட்டாச்சுன்னா நம்ம நடிகர்கள் குறையறது இல்ல. அந்த பழக்கம் உங்களுக்கு தெரியல. ஒரு ஒரு 2 படம் ஃபெயிலியர் ஆனா கூட அந்த சம்பளம் தான் கேட்பாங்க. இல்ல அது சிக்கல் தான், ஆனா கால ஓட்டம் இன்னைக்கு அவர் கொஞ்சம் அவர் அந்த அந்த அமௌண்ட்டுக்கு அவர் அவருடைய இது பர்ஃபார்மன்ஸ் வந்து வந்திருக்குது. லாஸ் இல்ல, பர்ஃபார்மன்ஸ் வந்தா ஏத்திக்கணும்னா சரி, இல்ல இல்ல பர்ஃபார்மன்ஸா ஏத்திக்கலாமா? ப்ரொடியூசர் நிலை பார்க்க வேண்டாமா? சரி, வெளிப்படையா பேசிடுவோம். மெர்சல்னு ஒரு படம் எடுத்தீங்களே, ப்ரொடியூசர் அடுத்து படம் எடுக்கிறாரா? என்ன ஆனார்? படம் எடுக்க முடியல, லாஸ். அதுக்கு விஜய் இல்லை, அந்த டைரக்டர் தான் காரணம். ஆனால் விஜய் கேட்டிருக்கலாம், ஏன் ஒரு 100 நாள் எடுக்க வேண்டிய படத்தை நீ 150 நாள் போகிற, நான் கால் ஷீட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த செலவை நான் கட்டுப்பட்டிருக்கோம். ப்ரொடியூசர் வந்து தப்பிச்சிருப்பார். பீட் பிகில் என்னாச்சு, சம்பளம் குறைச்சிங்களா? அத்தனை பொருள்லா? அப்படி இருக்கும்போது நீங்க ஒருத்தர் ஆந்திராவில இருந்து இங்க வந்து ஏத்தும் போது, அப்புறம் வந்து ஆந்திராவில் அருமையான அசோசியேஷன், ஆந்திரா கவுன்சில் ப்ரொடக்ட் கவுன்சில் இருக்க பிரமாதம். அண்ணா சொல்லிட்டான், விஜய் நடித்து தில்ராஜ் ஆந்திர ப்ரொடியூசராக இருக்கலாம், டைரக்டர் வம்சி தெலுங்கு டைரக்டராக இருக்கலாம், ஆனால் நீ எடுத்த படம் டப்பிங். அதனால இது 30% தான் தியேட்டர் கொடுப்போம். இங்க ஹீரோ இருக்காங்களே பாலகிருஷ்ணா தெலுங்கு ஹீரோ, அவங்களுக்கு தான் 70% அப்படின்னு அவன் தொழிலை காப்பாற்ற, அவன் ப்ரொடியூசர் காப்பாற்ற பிடிவாதமாக இருந்தால் அங்கே இன்னும் சண்டை ஓயலை. அதை விட்டுட்டு இங்க ஒரு கலைப்பு விட்டாரு. ரெட் ஜெயின்ட்டு மெயின் தில்ராஜுக்கு வந்து இப்ப விஜய்க்கு அவ்வளோ அதிகப்படியான சம்பளத்தை கொடுத்து அவர் வந்து ஹீரோ ஆக்கிட்டாரு, அந்த படத்துக்கு அவர் ப்ரொடியூஸ் பண்றாருன்னா இங்க அவர் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட பணத்தை போட்டாரு. நீங்க எதிர்பார்க்கணும் சார், ஏன் ப்ரொடியூசர் எதிர்பார்ப்பு பத்தி கவலைப்பட்டியா? இல்ல அந்த ஹீரோவாவது கவலைப்பட்டாரா? இப்ப என்ன 2 படம் வருது, அதான பிரச்சனை. கிடைக்கலன்றாரு, கிடைக்கல இல்ல. அஜித் என்ன சாதாரண ஹீரோவா? சரி, ஒவ்வொரு படமும் எது வசூல் அதிகமாகுதோ அன்னைக்கு அது பெரிய ஹீரோ, பெரிய படம். எது கம்மியாகுதோ அது சின்ன படம். இல்ல ரெட் ஜெயின் மூவிஸ் அவங்க வெளியிடாம இருந்தா
சமமான தியேட்டர்கள் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு, விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து தியேட்டர் உரிமையாளர்கள் படத்தை பர்ச்சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் தில்ராஜ் சொல்றாரு. அஜித்துக்கும் உண்டு சார், அஜித்துக்கும் உண்டு. அஜித் விசுவாசம் என்ன கம்மியா? அஜித்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் விஜய்க்கு இல்ல, தியேட்டர்கள் பெரும்பாலான தியேட்டர் கிடைக்கலன்னு பிரச்சாரம். இல்ல, அவர்தான் மோனோபோலி நடக்குதுன்றாரு. அவர் ஒரு நாள்ல வந்து பிளைட்ல வந்து அரை மணி நேரம் பேசிட்டு போறவருக்கு என்ன தெரியும்? என்ன மோனோபோலி தெரியும்? என்ன மோனோபோலி? 1000 தியேட்டர் இருக்குன்னா அதுல 500 தியேட்டரா பிரிச்சிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? இப்படி அஜித்துக்கு 500, விஜய்க்கு 500 இல்லன்றாரு. அவர் என்னன்றாரு? சார் நீங்க அவர் இல்ல இல்லன்னு அவர் என்ன சொல்றாரு கேளுங்க. அவ்வளவுதான் பிரிச்சிருக்காங்க, ரைட்டு. ஆனா அதிகப்படியான தியேட்டர்கள், முக்கியமான தியேட்டர்கள் எல்லாமே அது அஜித் படத்தினுடைய துணிவுக்கு போயிருச்சு. தியேட்டர் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சா? ஒருவேளை தியேட்டர் உரிமையாளர்களே ஒரு கோஷ்டி ரெட் ஜெயிண்ட்க்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க கற்பனை பண்ணாதீங்க. கற்பனை இல்ல சார். ஆமா, கற்பனை. ரெட் ஜெயிண்ட் மேல ஒரு விமர்சனம் இருந்துட்டு தானே இருக்குது. என்ன வருது? என்ன ரெட் ஜெயிண்ட் நினைக்கிறீங்க? என்ன தெரியும் ரெட் ஜெயிண்ட் பத்தி? கரெக்டா படம் ப்ரொடியூசர் கொண்டு போய் என் படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்க. அவங்க படம் வாங்குறது இல்ல, விலை கொடுத்து வாங்குறது இல்ல. டிஸ்ட்ரிபியூஷன் 10% கமிஷன், 8% கமிஷன். இவங்க பண்றதால முன்ன நாங்க ப்ரொடியூசர் தியேட்டர் போடும்போது, டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர் போடும்போது 60-40% கொடுப்பாங்க தியேட்டருக்காரங்க. சரி, இப்ப 75-25. அப்ப ப்ரொடியூசருக்கு இது லாபம். ரெஜெயின்டால ப்ரொடியூசருக்கு லாபம். அவன் தான் கோடிக்கணக்கா செலவு பண்ணி எடுக்கிறான். பிறகு இந்த ஷேர் கணக்கு ஒளியும் மறைவு இல்லாமல் காட்டப்படுகிறது. ஷேர் முன்ன 3-6 சில 25% ஒரே வாரத்தில் கொடுப்பாங்க. நல்ல தியேட்டர் ஓனர் இருக்காங்க. ஆனால் 75%, அதில் பாதி பேர் 3 பொறுத்து கொடுப்பாங்க, சிலர் 6 பொறுத்து கொடுப்பாங்க. இப்பவும் ஒரு தியேட்டருக்காரன் 3 பாக்கி வச்சிருக்கான் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. படம் ஓடி முடிஞ்சு 6 ஆச்சு. நான் என்ன கேட்குறேன், ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறேன் சார், நீங்க பில் எப்ப கொடுக்குறீங்க? சாப்பிட்டு முடிச்சதும் சாப்பிட்டு வந்துதானே கொடுக்குறோம். ஒரு தியேட்டருக்கு போறீங்க, உள்ள படம் பார்த்துட்டு வந்தா பணம் கொடுக்குறீங்க? முதல்ல பணம் கொடுத்து படம் பார்த்துட்டு தான் டிக்கெட் வாங்கி தானே கொடுக்குறீங்க. அப்ப பணம் அவன் உள்ள போறது முன்னால் வந்துருச்சா? இந்த படத்தை ஏன் தியேட்டருக்காரனு கொடுக்காம இருக்கேன்? அப்ப ரெட் ஜெயிண்ட் என்னும்போது ஒரு 2-3 ஷேர் வருது, அது ப்ரொடியூசருக்கு வருது, பெரிய ஷேரும் கிடைக்குது. உதாரணத்துக்கு கமலஹாசன் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் ஒரு விழாவில் கொடுத்தார். நான் இந்த படம் 40 தான் கலெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனால் ரெட் ஜெயின் 88 கொடுத்துருக்காங்க. உண்மை சத்தியம். ஏன்னா இதுக்கு முன்னால இந்த 10-8 ஆட்சி இருந்தது. அப்போ தலைவிரித்து ஆடியது ஒரு கும்பல், விநியோகஸ்தருக்கு ஒரு கும்பல், அடக்க முடியல. ரெட் ஜெயின்ட்ட குறை சொல்றீங்க, அந்த 8 யார் அடக்கிறான்? நீங்க சொல்றீங்க இந்த விநியோகஸ்தர் கும்பல், நீங்க உங்க திரைத்துறையில இருக்கீங்க, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. பெரிய அளவுக்கு பேசு பொருளா மீடியாவுக்கு எல்லாம் கூட வந்து அது பேசு பொருள் ஆகல அன்னைக்கு. ரெட் ஜெயின் பேசு பொருள் ஆகுது. அது ஒரு ஆள் ஆட்சியில் இருக்காங்க, அரசியல் இருக்கிறாரு. சரி, அது எப்படி ஒட்டுமொத்தமா எல்லாமே ரெட் ஜெயின்டே வாங்கிறாங்க படத்தை? எல்லாம் அவங்க வாங்குறது சார், குடுக்குறாங்க சார். ஐஸ்வரி கணேஷ் வெந்து தனிது குடுக்குறாங்களா இல்ல அதிகாரத்திற்கு நாளைக்கு சிக்கல் வந்து நடக்கவே நடக்காது. அதிகாரம் எல்லாம் கிடையாது. சரி, பிரின்ஸ் ஒரு படம் வந்தது, யார் ஓட்டினா? ரெட் ஜெயின் தான். ஒரு 2 ஏரியா அவங்க வாங்கி ஓட்டினாங்க, மீதி எல்லாம் அந்த ப்ரொடியூசர் ஓட்டினார். அப்ப ஏன் அதை வாங்கல? அதுவும் சிவகார்த்திகேயன் ஹீரோ, அதை வாங்கலையே? அப்படி இல்ல, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. முன்னால கமலஹாசன் சொன்னதுக்கு சொல்றேன், அந்த அந்த டீம் ஒரு 7-8 சேர்ந்துட்டு அசோசியேஷன் கையில வச்சுக்கிட்டு பெரிய படங்களா தான் வாங்குவாங்க, வாங்குறாங்க. வாங்கிட்டு ஓட்டி பாதியிலே கணக்கு முடிச்சு முடிச்சு சார் அப்படின்னா இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு பிறகு அவங்க ஓட்டிக்குவாங்க. அந்த கணக்கை வச்சுதான் கமலஹாசன் சொன்னது, 40 கிடைக்கும்னு நினைச்சேன், இவங்க 88. அப்ப நியாயமா இருந்திருக்கு கமலஹாசன் பக்கம் நியாயமா பேசுற ஒரு விஷயம் இதுவா? அதில் அவர் நியாயத்தை சொன்னாருன்னு சொல்றேன். ஓகே, அவர் சொன்னதை வச்சுதானே நான் கற்பனை பண்ணி சொல்லியே. அவர் நியாயவாதின்னு சொல்லி ரெட்ஜெயின் நியாயமா நடந்துச்சு இல்ல, ரெட்ஜெயின் நியாயமானவர்கள் அப்படின்னு வெளியில பேச மாட்டேன்றாங்களா? ஏன் விமர்சனம் வருது? எப்பவுமே எல்லா படமும் அவங்களே வாங்குறாங்க, வேற அந்த பெரிய டிஸ்ட்ரிபியூஷனே தெரியலையே அப்படின்றாங்க. நீங்க குடுக்கறாங்க இந்த 16-18 வேற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பேரே வரலையே அங்க வெளியே. ஏன் வரணும்? நான் குடுக்கறேன், அதுதான் சொல்ல. வெந்து தனிந்த காடு, ஐஸ்வர் கணேஷ் ப்ரொடியூசர், படம் எடுத்து முடிச்சிட்டார்,
அவர் செம்பகமூர்த்தியை பார்க்குறாரு. அவர் தான் ஃபுல் இன்சார்ஜ். ஆமாம், நேரடி இது கிடையாது. அவர் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுக்குவார். உதயநிதி கிட்ட செம்பகமூர்த்தி தான் பல அனுபவம் ஏம் ரத்தன்கிட்ட இருந்தவர். அவர் தான் இதெல்லாம் பார்க்குறாரு. அப்போது ஐஸ்வரி கணேஷ் போய் வெந்து தனியத காலை நீங்கள் ஓட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு ஓட்டினாங்க. ஒரு நல்ல ஷேர் கிடைச்சது. அப்படித்தான் போறாங்க சார். ஏன் எத்தனையோ படம் நீங்க பண்ணுங்களேன் அப்போ. இல்ல சார், ஒரே நாள்ல ரெண்டு படம், முக்கியமான ரெண்டு நடிகர்கள், டாப் ஸ்டார்ஸ் இவங்க. ரஜினி கமல் எப்படி, அதே போல எம்ஜிஆர் எப்படி, அந்த வரிசையில விஜய் அஜித், அவங்களுக்கு வந்து ஒரு சிக்கல் இருக்குன்றாரு அவர் ப்ரொடியூசரு. சார் வெளியூர்ல இருந்தா வந்துட்டாரு, சரி பொழப்பு நடத்த வந்துட்டாரு சார், அவருக்கு பிரச்சனைன்றாரு. அதுதான் ஆந்திர பிரச்சனை தீர்த்துக்கோ. முதல்ல ஆந்திராவில் இருக்குல்ல, ஏன் இது என் படம், தெலுங்கு படம், நீ ஸ்ட்ரெயிட். அதை வந்து 20% தெலுங்குல எடுப்பாங்க. சரி, அந்த ஆர்டிஸ்ட வச்சு ஸ்ட்ரெயிட் ஷூட் பண்ணுவாங்க. 80% டப் பண்ணுவாங்க. விஜயை வச்சு ஸ்ட்ரெயிட்டா தெலுங்குல எடுக்க மாட்டாங்க. ஆனா தெலுங்கு ஆர்டிஸ்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அதை வந்து ஒரு ஷார்ட் தமிழ், இன்னொரு ஷார்ட் தெலுங்கு எடுத்துவாங்க. அதை இப்போ தெலுங்கு ஸ்ட்ரெயிட்ன்றாரு. அந்த தெலுங்கு அசோசியேஷன் ஒத்துக்க மாட்டேங்குது. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார். அவங்க பஞ்சாயத்து அதை அங்க கிளியர் பண்ணிப்பாரு. இங்க பஞ்சாயத்து சொல்றாரு, இங்க பஞ்சாயத்தே தேவையில்லை. அஜித் ஒண்ணு சாதாரண ஹீரோ இல்ல. இல்ல, அஜித் அவர் குறைச்சி மதிப்பு இல்ல. இன்னைக்கு நம்பர் 1 ஹீரோவா விஜய் இருக்காருன்றாரு. விஜய் தான் குறைச்சி மதிப்பிடுறாரு. இல்ல, ரெட்ஜெயின் பாலின்றாரு. பிரச்சனை இருக்கு. அப்ப உதயநிதி ஸ்டாலின் எதுக்கு பார்க்கணும்? ரெட்ஜெயின்ட்டுக்கு போங்க, ஆபீஸ் பேசுங்க. என் தியேட்டருக்கு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ரெட்ஜெயின்னா உதயநிதி ஸ்டாலின் தான். கொடுக்க மாட்டாங்க சார். நீங்க அந்த பேர் வச்சுக்கிட்டா யார் பொறுப்பு சார்? கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றதே அது ரெண்டு ஹீரோ தோணை தான. அது அதிகாரம் சொல்ற ஈக்குவல் ஈக்குவல் இல்லன்றாரு. அவருக்கு பிரச்சனை, அதுக்கு அதுக்கு ஒரு கிளியரன்ஸ் கொடுத்தறலாம். யார் பக்கம், யார் பக்கம் பேர், அவர் என்ன, யார் வந்துட்டு போனவர், வந்துட்டு போனவர் சொல்றதை பிடிச்சிட்டு அவர் சொல்றாரு. அவர் சொல்றாருன்னா வந்தாரை வாழ வைக்கும் ஊர் தான் சார். அதனால தான் அந்த பாருங்க கோவம் வரும். இப்படி யாருன்னா சொன்ன மரியாதை எல்லாம் பேசுவேன். என் தமிழ்நாட்டை கெடுத்து குட்டிச்சவர் ஆகிட்டீங்க. வந்தவன்லாம் வாழ வச்சு என் தமிழனுக்கு வேலை இல்லை. 1.5 கோடி இந்திக்கார வாலிபர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். என் தமிழனுக்கு வேலை இல்லை. வந்தாரு இன்னும் எவ்வளவு காலம் வாழ வச்சு நாங்க சாகணுமா? விஜய் கிட்ட தான் சொல்றேன். அதெல்லாம் ஏங்க, இந்த வாரிசு ஷூட்டிங் போற ஹைதராபாத் நடந்ததுங்க. சரி, அப்போ விஜயன் தமிழன் தானே? இல்லை, 70% நாங்க நடத்துங்க. தமிழ்நாட்டு தொழிலாளிக்கு வேலை இல்லை. இங்க தெலுங்கு தொழிலாளியை காப்பாத்துறீங்க, இண்டஸ்ட்ரி அங்க நல்லா இருக்கு, அது சொல்லிருக்கலாம்ல. தமிழ் தமிழ் தமிழ்ங்களா? தமிழ் பணம் வேணும், பணம் சம்பளம் ஏத்திக்குவீங்க, ஆனா தமிழ் தொழிலாளி வேலை கொடுக்க மாட்டீங்க. இது விஜய் கிட்ட மட்டும் நம்ம அந்த கேள்வி வைக்க கூடாது. ரஜினிகாந்த் கிட்ட வைக்கலாம், ரஜினிகாந்த் கிட்ட வைக்கணும், அஜித் கிட்ட வைக்கணும், எல்லார்கிட்டயும் வைக்கணும். கரெக்ட் கரெக்ட். இது எல்லார்கிட்டயும் இந்த பிரச்சனை இருக்குது. வைக்கணும், நான் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோக்கள் தான் முக்கியம், டைரக்டர் தான் முக்கியம், ஆனா ஹீரோக்கள் சொல்லலாம். ஏன் இந்த படத்தை 120 நாளும் ஹைதராபாத்ல நடத்துறீங்க? எல்லா வசதியும் தான் இங்க தமிழ்நாட்டுல வசதி இல்லையா? இவங்க சொன்னா இந்த தொழிலாளி பொழைப்பான். இவங்க நான் மட்டும் பொழைச்சா போதும், ஷூட்டிங் பாம்பேயில் நடக்கட்டும், எங்க ஒன்னா இருக்கட்டும், தமிழன் வேலை இல்லாம சாகட்டும், வந்தாரை வாழ வைப்போம்னா என்ன? எவ்வளவு காலம் தான் இது சொல்ல போறோம்? இந்த தியேட்டர் பிரச்சனை இஷ்யூ பெருசாகிறதுனாலதான் விஜய் தன்னுடைய ஆட்கள் பலத்தை வந்து காட்டிட்டு இருக்காரு. அதற்காக தான் அவங்க வீட்டுக்கு நினைக்கிறேன். ரெண்டு விதமா பேசுறாங்க. சரி, அவர் அரசியலுக்கு வரப்போறான் வரப்போறன்னு சொல்லிட்டு இருக்கிறதால அரசியல் பயிற்சிக்காகவோ இப்போ ஒரு பிரியாணி புதுசா கொடுத்து வர வச்சு ஒரு மீட்டிங் நடத்தி அதுக்கு டெவலப் பண்றாரு நினைக்க சொல்றாங்க. இன்னொன்னு, இந்த வாரிசு பிரச்சனை, துணிவும் வாரிசும் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஹீரோஸ். அதனால நீங்கள்லாம் ட்ரை பண்ணி அதிக மக்களை வாரிசுக்கு அனுப்புங்க என்று சொல்ல கூப்பிட்டாரான்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த சந்தர்ப்பம் அப்படி. சரி, உதயநிதி ஏன் வந்து விஜயை எதிரியா நினைக்கிறார் அப்படின்ற ஒரு பார்வையை சொல்றாங்க. இல்ல, ஒரு ஒரு திரைத்துறையை சார்ந்தவர்கள் தான் ரெண்டு பேரும். விஜய் ஒரு உச்சபட்ச நடிகர், துணிவு எடுத்திருக்காரு, ரைட்டாவது அவரோட பிசினஸ். ஆனா கொடுத்திருக்காருங்க, எடுத்திருக்காருல்ல, கொடுத்திருக்காங்க சார், கொடுத்திருக்காங்க. ஆனா இஷ்யூ இருக்குன்னு பேசு பொருள் ஆயிடுச்சு. உதயநிதி தான் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போலாம்ல. இன்னைக்கு அமைச்சர் வேற ஆயிட்டார் அவரு. அவருக்கு அதுக்கு இந்த சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இல்லையா? செம்பகமூர்த்தி தான் ரெட்ஜெயின்ட். அவருக்கு அவர் கம்பெனி இல்ல. நீங்க பாட்டு சொல்லிட்டே இருங்க சார். ரெட்ஜெயின்ட் அவர் கம்பெனியா இல்லையா சார்? உதயநிதி கம்பெனியா இருக்கட்டங்க, இருந்தா அதுக்கு பொறுப்பு கொடுத்து ஒரு டிபார்ட்மெண்ட் தனியா ஆகிச்சு. சரி, இப்போ மந்திரி ஆயிச்சு, மந்திரி வேலை தான் பாப்பாரு, நடிக்க மாட்டேன்ட்டாரு. ரெண்டு ஆசையும் வச்சிருக்கேன், எத்தனை பேர் இருக்கான். சரி, பட் இனி நான் நடிக்க மாட்டேன். அமைச்சர் நீங்க தெலுங்கு பாக்குறீங்களா? இங்க இல்ல,
ஆதம்ல என்ன வேலை பாக்குறீங்க? ஆதம்ல தமிழ் மட்டும்தான். தமிழ் ஒண்ணு. என்ன அரசியல் பாக்குறீங்களா? அது அரசியல் பாப்பேன். அப்ப எப்படி நீங்க அரசியல் பாக்குறீங்க? சினிமா பாக்குறீங்களா? சரி, அரசியல் பாக்குறீங்களா? நீங்க அரசியல் பாக்குறீங்க, இன்னொரு தம்பி சினிமா பாக்குறாரு, அப்புறம் இன்னொரு பாக்குறாங்க, தனி டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டீங்களா? சரி, சினிமா பத்தி நீங்க கேள்வி கேப்பீங்களா? அந்த மாதிரி அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு 15 வருஷமா 2008 ஆரம்பிச்சு. சரி, 15 வருஷமா அந்த டிபார்ட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப மட்டும் இல்ல, அவங்க ஏற்கனவே லீஸ் பண்ணிருக்காங்க. 15 வருஷமா நடந்துட்டு இருக்கு ரெட் ஜெயின் மூவிஸ் நீங்க சொல்றீங்க. கடைசி 10 வருஷத்துல எடப்பாடி ஆட்சியிலேயே சார், அந்த 4.5 வருஷத்துல ரெட் ஜெயின் மூவிஸ் பெருசா தெரிஞ்சா? அந்த அசோசியேஷன் குரூப் தான், இந்த ஒரு அசோசியேஷன் குரூப் சொன்னேன். சரி, அவங்க டாமினேஷன் தான் பெருசா இருக்கு. அந்த டாமினேஷன் ஒரு பேர் வேணும். இவங்க ஓட்டின படம் எல்லாமே போயிடுச்சா? 4 படம் சரியா போகும். சரி, அதனால ரெட் ஜெயின் ஓடனா நல்லா போகும் சார். அவரு தனியா அவருடைய தொழில பாத்துட்டு போட்டோம் ரைட்டு, அவங்க அவங்களுடைய தொழில அதை பண்ணிட்டு இருக்கணும். எங்க படத்துல கொஞ்சம் கை வச்சா சிக்கல் ஏற்படுது. அஜித் அப்ப என்ன மட்டமா மதிக்கிறீங்களா? இல்ல இல்ல, அஜித் என்ன அவ்வளவு, அவரும் பவர்ஃபுல் ஹீரோ தான். அவர் பின்னால் அவர் ரசிகர் மன்றத்தையே கலைச்சிட்டாரு. ரசிகர்ல மதிக்கிறது இல்ல, ரசிகர்ல பாக்குறது இல்ல. ஆனாலும் அஜித்துடைய ரசிகன் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கான். எந்த ஹீரோக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. இவரு இப்ப ரசிகனை கூப்பிட்டாரு, பிரியாணி புதுசா கொடுத்தாரு. அது ஒரு உபசரிப்பு தானே? தப்பு இல்லங்க, நான் தான் இதே ஆதம் தமிழ்ல பேசியிருக்கேன். விஜயகாந்த் பண்ண ரஜினி செய்யாததை முதல்ல, அதெல்லாம் ரஜினி செய்யாததுன்னு சொல்லாதீங்க. ரஜினி எதை செய்திருப்பார்? விஜயகாந்த் செய்ததை விஜய் நீயும் செய் என்று நானே உங்க ஆதம் தமிழ்ல 3 times பேசியிருக்கேன். சரி சரி, உங்க பயிற்சி கொடு உன் தொண்டனுக்கு. அரசியல் என்னோட பேட்டிலே சொல்லிருக்கீங்க, உங்க பேட்டில. ஆமா சொல்லி. அப்புறம் நீங்களும் பயிற்சி எடுத்துங்க. அரசியலுக்கு இன்னும் தகுதி உங்களுக்கு வரல. வரல என்ன குவாலிஃபிகேஷன்? அவர் நடி அரசியல்னா சாதாரணமா? உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்திருச்சான்னு ஒரு கேள்வியும் வருது இல்ல. தாத்தாவை பார்த்து வளர்ந்தவன், தாத்தா அரசியல் சாதாரண அரசியல் இல்ல. அப்பா ஜெயிலுக்கு போனதையும் அரசியல் அடி வாங்கியதும் பார்த்து பழகியவன். ஏதோ பிறந்த நாளைக்கே அவங்க அப்புறம் அரெஸ்ட் பண்ணாங்க, ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க. என்ன திருமணம் ஆனா ஒரு வாரத்திலேயே? அது ஒரு அப்படி அப்படி சரித்திரம் உண்டா? இவரும் அரஸ்ட் ஆவார் சார். இன்னைக்கு உள்ள போட்டீங்கன்னா ஜெயில இருப்பார் சார் அவரு. உதயநிதியா? ஆமா விஜய். நீங்க நெய்வேலில இருந்து கார்ல கூப்பிட்டு வரும்போது நாங்க பாத்துட்டோமே. என்ன சார் பண்ணாரு? தனி கார், தனி கார்ல வரேன்றாரு. தப்பு இல்ல, ஆனா அவங்க ஒத்துக்கல. அவங்க கார்ல கூட்டு. என்ன நடந்தது? என்ன நடந்திருக்கும்? அப்படியே வீட்டுக்குள்ள வந்து 1.5 நாள் நைட் அண்ட் டே சோதனை பண்றீங்க, ஒன்றும் கிடைக்கல. ஆனால் அந்த நாள்ல இருந்து நேத்து வரைக்கும் மத்திய அரசை விமர்சித்து ஏதா பேசினாரா? நீ அன்னைக்கு எழுந்திருந்தாரு வச்சு விஜய், ரசிகர்களை தூண்டி விட்டு சதி நடக்கிறது, வா தோழா போராடுவோம். இன்னைக்கு பெரிய லீடர் சார். இல்ல அவருக்கு இங்கேயே சிக்கல் இருக்க போல. விஜய்க்கு இந்த படமே வாரிசு படம் ரெட் ஜெயின்ட்க்கு போக கூடாதுன்னு விஜய் ரொம்ப கண்ணுங்கருத்துமா இருந்ததாகலாம் தகவல் வருது. அது எனக்கு தெரியும், நான் தெரியாத பேசி. அது என்ன நாளைக்கு அது சிக்கல் ஏற்படுத்தும்? கடந்த முறை பீஸ்ட்லயே நமக்கு வந்து சொதப்பிட்டாங்க, பிரச்சனை ஆயி போச்சு. பாருங்க, ஒவ்வொரு விஷயத்திலயும் விஜய்க்கு பிரச்சனை வருது. அது காரணம் அவர்தான், அவரே தான். தலைவான் ஒரு படம் வந்து தெரியும். ஆமா, டைட்டில் தான் வச்சாங்க டைம் டு லீட். ஆமா, அப்ப யாரு சிஎம்? ஜெயலலிதா. ஜெயலலிதா படம் 4 நாளைக்கு ரிலீஸ். அது வரைக்கும் அமைதியாக தான் போயிட்டு இருந்தது. சந்திரபாஸ் ஜெயின்னு எங்கள் ப்ரொடியூசர், அவர் தான் அதுக்கு ப்ரொடியூசர். 2 நாளைக்கு முன்னால் வரைக்கும் வியாபாரம் முடிஞ்சு எல்லா ஏரியாவும் விற்று 15 கோடி+ லாபம். ஆனால் சார், நாளைக்கு படம் ரிலீஸு. இன்ன நைட்டு ஒவ்வொரு தியேட்டருக்கும் ஃபோன் போகுது, குண்டு வெடிக்கும். தலைவா படத்தை உன் தியேட்டரில் வெளியிட்ட குண்டு வெடிக்கும். தியேட்டருக்கு எல்லாரும் அலர்ட்டி, போட மாட்டேன் போட மாட்டேன்ட்டான். என்ன என்ன பண்ணாரு? தலைவான் டைட்டிலு, இப்போ டைரக்டர் வச்ச டைட்டில் அவர் ஏற்றுக்கிட்டாரு. என்ன கேள்வி? யார் தலைவர்? எப்படி அந்த டைட்டில் என்ன அப்படி ஒரு பழிவாங்கல் அன்னைக்கு நடந்தது? ஒரு மெர்சல்ல ஏதோ அந்த ஜிஎஸ்டியை பற்றி ஏதோ ஒரு ஒரே சின்ன அதுக்கு இப்படி ஒரு கொடுமை. இவ்வளவு பிரச்சனையை வரிசையா ஃபேஸ் பண்ணிருக்காரு விஜய், உங்களுக்கே தெரியும். ஃபேஸ் பண்ணலையே.
விஜய் கிட்ட பேசாம கன்சல்ட் பண்ணாம படத்தினுடைய மற்ற ஆட்களோடு பேசாமல் தில்ராஜ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாரா? மூணாப்புலி நடக்குதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாரா? எனக்கு தெரியாது, அதை பத்தி எனக்கு தெரியாது. சான்ஸே இல்ல, கண்டிப்பா எல்லார்கிட்டையும் பேசியிருப்பாரு, விஜய் கிட்டையும் பேசியிருப்பாரு. பேசிட்டுதான் ஒரு மூணாப்புலி போராடு, இறங்கு. எப்படி என் ஹீரோவுக்கு நீ பாதி தியேட்டர் கூட கொடுக்க மாட்டேன்னு கேளு. நீ இறங்கு வா. நீ சம்பளம் வாங்குற வரைக்கும் மொத்தமும் வாங்கிட்டு நடிச்சு முடிச்சிட்டா அந்த படை எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல. ஒதுங்கி இருக்கிறாள் தான் இந்த ஹீரோ. போராடணும்ல. இதே ஒரு எம்ஜிஆர் அருந்ததா இறங்கி வந்திருப்பார். ஆனா அவர் பீரியட்ல என்ன நடந்தது? சிவாஜிக்கும் ஈக்குவல் தியேட்டர் கிடைக்கும் சார். சென்னையே வச்சுங்களேன், சாந்தி சிவாஜி தியேட்டர், அங்க கிரவுன், அப்புறம் புவனேஸ்வரி. இப்படி எம்ஜிஆருக்கு கிருஷ்ணா, அதுக்கு பார்த்தா தேவியோ ஏதோ ஒரு தியேட்டர் எம்ஜிஆருக்கு. இப்படி ஒரு படம்னா இந்த தியேட்டரில் இவங்களுக்கு ரிலீஸ் ஆகும், ஜெமினி படம் ரிலீஸ் ஆகும், ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துங்க. இப்போதான் ஆனால் இப்போ கூட சொல்கிறேன், எல்லாரும் என்ன கேள்வி கேட்டாங்க யாரோ, இல்லை சண்டை வராதோ, ரெண்டு பேரும் அடிச்சு மாட்டாங்க, ரெண்டு ரசிகர்களும் டிசிப்ளின், இந்த படம் நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க, அந்த படம் நல்லா அவங்க அந்த அந்த ஒரு தோற்றம் நமக்கு அப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்டு கூடாதுன்னு நாம எல்லாருமே நினைக்கிறோம். தூண்டி விடுறாங்க. இல்ல அப்படி எதுவும் வந்துட கூடாதுன்னா நாம எல்லாருக்கும் அந்த பிரச்சனையை உட்காந்து பேசிருக்கலாமே. வராது. உதயநிதியை கூட பேசிருக்கலாமே. எதுக்கு அவரு இன்னைக்கு வேற ஒரு பொறுப்பு வேற அவருக்கு, இன்னைக்கு அமைச்சர் ஆயிருக்காரு. அமைச்சருக்கு இதுக்கு சம்பந்தப்பட்ட சம்பந்தம் இல்லதான் சார். பட் அவர் பேர் அடிபடுது சார். எங்க ஊர்ல போறவெல்லாம் பேசிட்டு போனா அதுக்கு அவர் இறங்கி வந்து அப்படி என்ன பேசுனீங்க அப்படியே கேட்பாங்க. அவங்க வேலை இருக்குங்க. என்ன ஜென்ட்லா சொன்னார் பாருங்க, என்னை பற்றி விமர்சனங்கள் சர்ச்சைகள் எழுகிறது, ஆனால் நான் எப்படி நிரூபிப்பேன் என்றால் என் செயலை சிறப்பாக செய்து காட்டி, என் அமைச்சர் பதவியில் நான் சிறந்த செயல்கள் செய்து அது நியாயம் என்பதை நிரூபிப்பேன். இதுக்கிடையில் விஜய் படம் ஜென்டில், நல்ல விஷயம். விஜய்க்கு இந்த பட சிக்கல் ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே சில கட்சிகள் குரல் கொடுக்குறாங்க, முக்கியமா திரு அண்ணாமலை குரல் கொடுக்குறாங்க. நாளைக்கு அவர் படத்துல ஏதாவது சிக்கல்னா நீங்க சொல்லுங்க, நான் வரேன், நாங்க பேசுறோம் அப்படின்ற அவர் தான் காத்துக்கிட்டே இருக்காரு. சிக்கலை உருவாக்கி உள்ள போறது, அவர் சிக்கலை உருவாக்கிட்டு அது உள்ள நுழையிறதுக்கு, அன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் யாரோ ஒரு தாய் குலத்தை எவனோ ஒருத்தன் தப்பாக பேசிட்டேன்னு பெரிய போராட்டம் நடத்தி விட மாட்டேன்னா இப்போ உங்கள் கட்சிக்குள்ளே என்ன நடக்குது? காயத்ரி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு? என்ன ஒரு ஊரில் சசிகலாவா அந்த லேடியை ஒருத்தன் இப்படி உரசி பண்ணுறது? அங்கே ஏதோ ஒரு ஊரில் பிரியம் இருக்கிற ஊர்லேயே மந்திரி இதை தடவி காட்டுறான்னு டிவியில் போடுறாங்க, என்ன நடக்குது? அதை பாருங்க பிரதர், நீங்க படத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். விஜய்க்கு நிச்சயம் வஞ்சகம் இழைக்கப்பட மாட்டாது. இந்த பாருங்க, இதெல்லாம் நான் இப்ப தானே பேசுறோம். ரிலீஸ் அன்னைக்கு விஜய் படம் சூப்பர்னு ரசிகன் சொல்லிட்டா இந்த படம் விழுந்துடும். மூணாவது நாள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி தியேட்டருக்காரங்களே அதிகமாகிடும். இந்த படம் சரியில்லை, ஆந்திர வாட வீசுது, தமிழ் கல்ச்சர் இல்ல. ஆந்திரவாடையா? ஆமா, ஆந்திரவாடை. டைரக்டர் அப்படிதானுங்க. இல்ல, இங்க நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாம் தெலுங்குல டப் பண்ணிட்டு வெளியிடுறாங்கல்ல, டப் பண்றாங்கல்ல, டப்பிங்ல வருது படம். தப்பு இல்ல, தப்பு இல்லையா? டப்பிங்ல வருது. இது மட்டும் அந்த தெலுங்கு வாடை அடிக்குதுன்றீங்க. டைரக்டர் சொல்றேன். சரி, இவர் தமிழர் தாங்க. அது எப்படி? என் நண்பன், என் தங்கச்சி, அவங்க அம்மா ஷோபா, சின்ன பிள்ளைல இருந்து அவங்க அம்மா, எனக்கு அவங்க இவங்க தாத்தா ஷோபாவுடைய அப்பா நீலகண்ட மௌலியாருன்னு பேர் அவரு. நாங்க உறவுக்கார மாதிரி, அதனால இந்த தம்பியை நான் குறைக்க மாட்டேன். நல்லா இன்னும் வரணும், அதுதான் எண்ணம். விஜய் நல்லா வரணும், ஏன்னா ஒரு தமிழ்நாட்டு ஹீரோ. அது கடவுள் அருள், அப்பா அம்மா செய்த புண்ணியம், இவங்க புண்ணியம் செய்து வரல, தாயும் தந்தையும் செய்த புண்ணியம். வந்துட்டீங்க, நல்லா வாங்க. வர்ற பணத்துல கொஞ்சம் ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க, அந்த தர்மம் உங்களை இன்னும் தூக்கும். நான் சொல்றது அதான், யார் மேலையும் குரல்லாம் நான் சொல்லவே இல்லை. சில தவறுகள் தான் சுட்டி காட்டுவோம், அதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறது. அவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காரு. விஜய் படம், அதனால விஜய் நல்லா வரணும். ஈக்குவல் தியேட்டர் வந்தாலும் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறான் இல்லையா, அவன் வந்து இல்லை இன்டர்வல்லையே ஃபோன் எடுத்து மச்சான் படம் சூப்பர் வந்துரு அப்படின்ட்டான்னா தூக்கிடும். விஜய் படமே மேலே வந்துடும். ஆமா, அதில் சந்தேகம். நம்ம ரசிக்கங்க. சரி, நீங்க கோடி கோடியாக விளம்பரம் பண்றாங்களே அதெல்லாம் வேஸ்ட். இந்த ரசிகம் படம் பார்த்துட்டு வெளியே வந்தோ அல்லது அப்பவே போன் எடுத்து
மச்சான் படம் புட்டுச்சு டப்பான்ட்டான்னா இப்ப பார்த்தேன் சார் 5 மாசத்துக்கு முன்னால ஒரு பெரிய படத்தை இன்டர்வல்லே பேசிட்டான் சார் படம் சரியில்லை. அந்த மாதிரி ரசிகர்கள் எனக்கு வந்து 2 படமும் நல்லா இருக்கும், 2 புருஷர் பழைக்கணும் இல்ல சிக்கல் இல்லாமல் வரட்டும். ஆனா உதயநிதி வந்து இப்ப விஜய வந்து இந்த சினிமா வாயிலாக சீண்டி கொண்டிருக்கிறார் அப்படின்றாங்க, அதற்காக தான் இந்த அரசியல் பலத்தை எல்லாம் காட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு விஜய் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னு. அவரு வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. யாரு? இது உதயநிதி. அவரு வந்து அந்த இளைஞர்களுக்கு என்னென்ன பண்ணலாம், விளையாட்டுத்துறையை பண்ணலாம், இந்த பாருங்க நாட்டுப்புற கலையெல்லாம் கொண்டு வர்றாரு. விளையாட்டுத்துறை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த கிரவுண்ட்ஸ் உருவாக்கி ஸ்டேஜஸ் அது முதல் சிந்தனை, 3 கோப்புல ஏதோ கையெழுத்து போட்டிருக்காரு. வரட்டும், ஒரு இளைஞனுக்கு தோன்றுகிற அந்த சிந்தனைகள், இளைஞன் நல்லா வந்தா இந்தியா நல்லா வரும், அதில் போயிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த சினிமா வச்சு அவர் பேரை இழுத்து 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 நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தம்பி அதை பற்றி கவலைப்பட மாட்டார். அவங்க தாத்தாவுடைய அற்புதமான குணத்துல சில குணம் இவருக்கு இருக்கு. நாளைக்கு விஜயே அரசியலுக்கு வராரு அப்படின்னா உதயநிதிக்கே அது ஒரு சிக்கலை கூட ஏற்படுத்தும்ல, ஏன்னா அவர் பெரிய ஆள்பலம் உள்ளவர் தானே விஜய். தப்பு இல்லை, இருக்கு இருக்கு ஒர்க்க, அதை யாரும் மறுக்கவே முடியாது. இளைஞர் கூட்டம் பெருசா இருக்கு. ஸோ இப்ப சைலண்டா அவர் பாட்டுக்கு அவர் படத்தை எடுத்துக்கிட்டோ அவர் நடிச்சுக்கிட்டோ அவர் விட்டுட்டோம்னா இப்ப இதுல ஏதாவது கொஞ்சம் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு, ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்குன்னா கூட அவர் கண்டுக்காம அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போவார்ல விஜய். யாரு விஜய்? அவர் பாட்டுக்கு உதயநிதியால் சிக்கல் இருப்பதாக விஜய் ரசிகர்கள் பேசுறாங்க சார். இன்னைக்கு பேசுறாங்க ரசிகர்கள், பேசுறாங்க பேசட்டும். விஜய் ரசிகர்கள் பேசுறதுதான் விஜய் ராஜா தான் இங்க ஒரு பிரச்சனையே வந்ததுன்றத நாங்க தமிழர்கள் பேசுறோம். விஜய் தில்ராஜா ஒரு சம்பளத்தை உயர்த்திய ஒரு கெட்ட கலாச்சாரத்தை உண்டாக்கிட்டு போயிட்டாரு. இந்த பிரச்சனை ஆந்திராவிலும் அவரால் பிரச்சனை, தமிழகத்திலும் அவரால் பிரச்சனை, உதயநிதி ஸ்டாலினுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த ரெட் ஜெயின் ஈக்குவல் தியேட்டர் கொடுக்கும். மத்தத்தை அவங்க என்ன பண்ணிருக்காங்க, துணிவு எல்லா ஏரியா அவங்க தான் டிஸ்ட்ரிபியூஷன். இது சென்னை என்எஸ்சி செங்கல்பட்டு நார்த் கார்டு சவுத் கார்டு அண்ட் கோயம்புத்தூர் இந்த 4-5 ஏரியா தான் இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க. அதனால என்ன தியேட்டர் போட்டு வசூலை கூட்டி காட்டணுமோ அதை நிச்சயம் அவங்க பண்ணுவாங்க. ஒரு தியேட்டர்ல கம்மியா இருந்ததுன்னா அகைன் தியேட்டர்ல பெருசா போடுவோம். விஜய்க்கு ஒன்றும் அவங்க வெறுப்பே கிடையாது சார், நாம தான் பேசிக்கிறோம், இங்கதான் பேசுறாங்க. தில்ராஜ் வந்து குழைப்பு விட்டு ஆந்திராவில் புயல் அடிக்கிறத விட்டு இங்க வந்து ஒரு புயலை கலப்பி விட்டு போயிட்டார். அது அல்ல, உண்மை இல்லை. 2 படமும் நல்லா ஓடும். உதயநிதியால் சினிமாவில் ஏற்படக்கூடிய அவர் மீதான விமர்சனம் அது அவர் போக்கிடுவாரா? இப்ப அமைச்சர் ஆனதுக்கு பிறகு அதெல்லாம் கொஞ்சம் சரி கட்டிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? அவரெல்லாம் கவலை. இந்த ரெட் ஜெயின் மூவிஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்றது, மோனோபோலி பண்றது, அதை வச்சுக்கிட்டு சினிமா திரையுலகத்தை மோனோபோலி மோனோபோலி நீங்க நீங்க தான் பேசுறீங்க. நான் பேசல சார், நீங்க ஊர் பேசல. நீங்க ஊர் பேசுற, நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேன். ரெட் ஜெயின்க்கு அதுக்கு அவங்க போய் யாரையும் படத்தை கொடுன்னு கேட்கல. நாங்க போய் இந்த படத்தை ஓட்டி கொடுங்கன்னு கேட்கறோம். 10% கமிஷன், இவ்வளோ குறைய கமிஷன், 20% எல்லாம் குறைச்சா 15% தான் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். இவங்க பெரிய படமாக இருந்தால் 8% கூட போடுறாங்க. அப்புறம் பெர்சன்டேஜ் கூடுதலாக வாங்குறாங்க தியேட்டர்ல இருந்து. இது எங்கள் பொழுது பிளஸ் சார், 1-1.5 மாசத்துலேயே ஷேர் கொடுக்குறாங்க, கணக்கு ஒழுங்காக கட்டுறாங்க. அது போதும் எங்களுக்கு. இல்லை சார், எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் சார், திரு ஐசரி கணேஷ் போன்றவர்கள், அன்புச்செழியன் போன்றவர்கள், அவர்கள்லாம் தெரிந்த இந்த திரையுலகம் திடீர்னு டிஸ்ட்ரிபியூஷன்ல பெரிய அளவுக்கு உதயநிதி தெரியுறாரு சார். இவங்கெல்லாம் எங்க போனாங்க? அவங்க ஒன்றும் இப்போ பண்ணலையே, உதயநிதி இப்போ பண்ணலையே. சரி, 2008 ஆரம்பிச்சு பண்ணி, 2008 திமுக ஆட்சிக்கு வர 2021 முன்பாக அந்த படம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியல? பெருசா தெரியல, அதை பெருசா பிரச்சனை ஆக்கல, அதை பெருசா அப்போ நீங்க பிரச்சனை ஆக்கல. இல்ல சார், அதிமுக ஆட்சி சார், அப்பதான் பெருசா பிரச்சனை ஆக்கி இருக்க முடியும். ஆட்சியில தான் நான் சொன்ன அக்கிரம அதிகமா நடந்தது. ஓகே, இப்போ நான் சொன்னேன் அந்த 7 பேர், அதுக்கு ஒரு பேரே சொல்ல, சினிமா உலகத்தில் தனியாக கேட்டு பாருங்க, அதுக்கு ஒரு பேரே வச்சிருக்காங்க. அதை நான் இப்போ சொல்ல வரல, ஏன்னா எல்லா நண்பர்கள், தம்பி அன்புச்செழியனும் சரி எல்லாரும் என் நண்பர்கள், அதனால அந்த மாதிரி பேரை நான் சொல்லலை. அதனால ஒரு காலத்தில் அப்படி இருந்தது, இப்போ நீட்டானதுக்கு நீங்க வேற யார்கிட்ட கொடுக்கணும்னா கொடுத்துட்டு ஓட்டுங்க, அன்புகிட்ட கொடுங்க, அருள்பதி கிட்ட, மன்னார்கிட்ட கொடுங்க, யாருகிட்ட வேணா கொடுத்து ஓட்டுங்க. அதை தடை உதயநிதி தலையிட மாட்டாரு. இல்லைங்க, உதயநிதி ரெட் ஜெயின்ஸ் தலையிடாது, தலையிடாதுங்க. இவங்க எடுத்து போய் இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு அம்மா கொஞ்சம் சுமாரான சேலை கட்டிட்டு இந்த தம்பி மாதிரி போயிட்டே இருக்காங்க. ஒருத்தர் நல்ல பட்டு சேலை கட்டிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் யாரை பார்ப்பீங்க? பட்டு சேலை தான் பார்ப்பீங்க. சரி, இப்போ பட்டு சேலை கட்டிட்டு ரெஜ் ஆகிட்டு இருக்குது. ஓ, மற்றதெல்லாம் அந்த மாதிரி
அதில் நாம் தான் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். காய்த்த மரம் தான் கல்லடிப்படும், அவங்க அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் நான் அறிந்த வரை, நான் இப்போ சொல்கிறேன், பப்ளிக்காக அறிவிக்கிறேன், அப்படி ஏதாவது தவறுகள் இருந்தால் நான் எதிர்ப்பேன். ஏன்னா வினோத் சங்க தலைவர், அப்படி இருந்தால் எதிர்ப்பேன். என்னிடம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் நிச்சயம் எதிர்ப்பேன். ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை, ரெஜைன்ஸ் இல்லை, இது வரைக்கும் வரல, எனக்கு எதுவுமே வரல. ஊர்ல தான் பேசிக்கிறாங்க, அது நிரூபித்து காட்டுவார்கள். திரைத்துறையினருக்குள்ளார உதயநிதியின் ரெஜைன் மூவிஸ் வந்து ஆதிக்கம் செலுத்துதுன்னு யாரும் குமரல் எல்லாம் கிடையாது, எல்லாம் அமைதியா இருக்கிற மாதிரி எல்லாம் எல்லாம் சுதந்திரமா இருக்கு, இல்லை சைலண்டா ஓடிட்டு இருக்கு. ஆமா, ஆதிக்கமே இல்லை. காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும், இதற்கும் பதில் சொல்லுவார்கள். யாராவது எந்திரிச்சு வருவாங்க, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா சொல்லுவாங்க. இருந்த வரணும் சார். தில்ராஜ் வந்து ஆந்திராவில இருந்து பேசிட்டாருன்றதுனாலதான் உங்களுக்கு வருது. தமிழ்நாட்டுல இருந்து யாராவது பேசுங்க சார், குறந்த சொல்லுங்க சார். இப்போ நான் சென்னை செங்கல்பட்டு, அவருக்கு அவர் அந்த ஊரில் இருக்கிறதுனால இங்கே வந்து படம் பண்ணிட்டாரு, பணத்தை போட்டுட்டாரு, அதனால சிக்கல் இருக்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டாரு. முதல் தவறே 25 கோடி ஏற்றி விட்டு என் தமிழ் புரோட்டர் கெடுத்த என்ன பேசுறீங்க, அங்கேருந்து வந்துட்டாருன்னு. இப்போ எடுத்து 5 புரோட்டர் வசதி இல்லாமல் கடலில் அலையிறான். இவர் என்ன பண்ணியிருக்கணும், நான் முன்ன 4 படம் எடுத்தாங்க, அது சரியாக போகல, நான் அங்கே தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கொடுத்துருந்தா நீ சிங்கம் சார். யாராலோ நொந்து போன ஸ்ரீதர், டைரக்டர் ஸ்ரீதர், அவர் படம் பிரமாதம், அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சாதனை படைத்தவர். இந்தி படம் எடுக்க போறாரு, லாஸ் ஆகிறார், வறுமையில் வாடுறார், கஷ்டப்படுறார். ஒரு எம்ஜிஆர் என்ற அந்த புண்ணியவான் கேள்விப்பட்டு ஸ்ரீதர் கூப்பிட்டு, என்ன ஸ்ரீதர் கொஞ்சம் சிரமப்படுறீங்க கேள்விப்பட்டேன், அது எல்லாம் அப்படி அவரும் தன்மானமிக்கவர், இல்லை இல்லை கேள்விப்பட்டேன், ஒன்று செய்யுங்க, ஒரு படம் பண்ணுறீங்களா, நான் ஆக்ட் பண்ணுறேன். எம்ஜிஆர் கூப்பிட்டு கொடுத்தார் சார், அவளுக்கு ஒன்றே புரியல, கொடுத்தீங்கன்னா பண்ணுறேன் என்ன. அப்போ நீங்கள் தெலுங்கில் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருப்போம், அந்த படத்தை வாங்கிட்டு வாங்க, அப்புறம் நான் டேட் கொடுக்குறேன்றார். சரின்னு எழுந்து போயிடுறார், போய் தயங்கி நிற்கிறார். என்ன செய்தார், அது இல்லைண்ணா, ஓ பணம் இல்லையா, போயிட்டு 1 லட்சம் கொண்டு வந்து இதை கொடுத்து வாங்கிடுங்க, அப்புறம் வேலையை பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன். அதான் சார் உழைக்கும் கரங்கள் ஸ்ரீதரை வாழ வைத்தது. இங்கே இவ்வளோ ப்ரொடியூசரை போட்டு பணம் எடுத்து பல பேர் நொந்து போயிருக்காங்க. இந்த தமிழரை ப்ரொடியூசர் காப்பாற்றாம தெலுங்குக்கார கூட்டு வந்து கொடுக்குறீங்க, 25 கோடி அதிகமாகிடுச்சுன்னு என்ன சார் நியாயம். தில்ராஜ் வந்து தில்லாலாம் கேள்வி கேட்கல, தேவையில்லாத பிரச்சனையும் உண்டாகி, தேவையில்லாத பிரச்சனை. சரி ஓகே, பார்க்கலாம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்றதையும் ஒரு தலைப்பட்சமாக தான் சொல்லுவாங்க. தவறு இருந்தால் சரி, நான் ஒரு அசோசியேஷன் தலைவராக இருக்கேன், ஓகே, நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் நேரடியாக கேட்பேன், ரைட் சார், அந்த தவறை களைவேன், என்னை யாருமே பாதிக்க கூடாது. ஓகே ஓகே, மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ராஜன் சார். வாழ்க்கை.